அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்கிங் ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம குக்கிங் ஜங்ஷன் வீடியோஸில் சூப்பரான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து நிறைய ஹெல்த்தியான எல்லா திங்ஸுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். வாயில் வச்சதுமே கரையக்கூடிய அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். ஒன்று பிச்சு காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இது எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம குக்கிங் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் அழுத்திட்டீங்கன்னா நான் போடுற நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு வந்து ஒரு 200 கிராம் அளவு நிலக்கடலையை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நல்லா வறுத்துருங்க. நிலக்கடலை வந்து வறுத்த நிலக்கடலை நம்ம கடைகள்லாம் பாக்கெட்டில் கிடைக்கும்ல அந்த நிலக்கடலை தான். நல்லா வறுத்து எடுத்து வச்சுருங்க. அப்புறம் வெள்ளை எள் அல்லது கருப்பு எள் எதனால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளையும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துருங்க. எள் வந்து 200 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. எள் வந்து நல்லா வெடிக்கணும். குழந்தைங்களுக்கெல்லாம் வளரும் பெண் குழந்தைங்களுக்குலாம் எள் ரொம்ப நல்லது. நிலக்கடையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு ஹெல்த்தியானது. இதுவும் லேசாக நீங்கள் வறுத்துட்டு தட்டுக்கு மாற்றிடுங்க. 1 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவலை வந்து நல்லா வறுத்துருங்க. அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. உங்களுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கும் போது அந்த லட்டு வந்து டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இந்த லட்டு வந்து நீங்கள் 1 வாரம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம், உங்களுக்கு இடாமல் இருக்கும். பாருங்க, அந்த தேங்காவோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் செய்கிற போது உங்களுக்கு வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நிலக்கடலை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுடலாம். தொலியை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு போட்டுருங்க. இதோடு நம்ம வறுத்து வச்ச எள்ளும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். மிக்சி ஜாரில் பாருங்கள் பவுடர் பண்ணி எட்டு வந்தாச்சு. ரொம்ப பவுடர் பண்ண வேண்டாம், லைட்டாக ஒன்றாண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். ஒரு தட்டுக்கு நீங்கள் மாற்றிடலாம். இதோட வெல்லம், வெல்லம் வந்து ஒரு 200-250 காக்குள்ள வெல்லம் எடுத்துக்கோங்க. அதையும் மிக்சி ஜாரில் போட்டுடலாம். போட்டுட்டு இதோட நம்ம வறுத்து வச்ச தேங்காய் துருவில் வறுத்து வச்சுருந்தோம்னா அதுவும் இதோட சேர்த்துடலாம். பறைச்சது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு இதோட வந்து ஏலக்காய் பொடி இருக்குல்ல அதுவும் இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்ல வாசனையாக இருக்கும். எள்ளு லட்டு பிடிக்கிறவங்க ரொம்ப பிடிக்கும். இது நிலக்கடையும் உங்களுக்கு ஹெல்த்தியான உணவு. நீங்கள் கடிபடுறது ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா கூட 2 டீ 4 டீ இருக்குல்ல அது கூட நீங்கள் இதோட சேர்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக வேணும் அவசியம் இல்லை, ஆப்ஷன்லாம். உங்களை சேர்க்கனா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதோட வந்து நீங்கள் நட்ஸ் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் துருவல் தேங்காய் வந்து பல்லுப்புலாம் திருவி கடிப்படுற மாதிரி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வறுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் பூவை வறுத்துட்டு கொஞ்சம் கூட நீங்கள் பல்லுப்புலாம் திருவி அந்த மாதிரி வறுத்து கூட செஞ்சுக்கோங்க. இதோட லைட்டாக வந்து நெய் லேசான சூட்டோட நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லேசாக வந்து இப்போ நம்ம உருட்டி எல்லாத்தையும் நம்ம வச்சிடலாம். சின்ன சின்ன பால் இந்த மாதிரி சின்ன சின்ன பால் மாதிரி நீங்கள் உருட்டி எல்லாத்தையும் நீங்கள் லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. நல்லா உருட்டி பிடிச்சி வச்சுக்கோங்க. சூப்பராக நல்ல ஹெல்த்தியான லட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு. ஸ்நாக்ஸு கடையில் போய் வாங்கணும் அவசியம் இல்லை. நம்ம குழந்தைங்களுக்கு இது நிறைய ஹெல்த்தியானது இருக்கும். உங்களுக்கு நிலக்கடலை எள் வெல்லம் தேங்காய் துருவல் எல்லாமே நல்லாயிருக்கும். வாசனைக்கு நம்ம ஏலக்காய் பொடி சேர்க்குறோம். நட்ஸு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தி லட்டை டெய்லி வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் டெய்லி ஈவினிங் கொடுங்க. ரொம்பவே நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஏதாவது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 வாரம் கிடையாது. அவ்வளோ நல்ல வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும் போது இந்த எள் வாசனை நிலக்கடை வாசனை பிடிக்கிறவங்களாம் லைக் கொடுங்க. இந்த மாதிரி விரும்பி சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேனலில் போடுற எல்லா நியூ வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.